வணக்கம் உறவுகளே, நான் கோபி பேசுகிறேன். இன்றைக்கி தலைப்பு வந்து சுடிதார். சுடிதாரில் நார்மல் டைப் இருக்குது, பட்டியாலாவும் இருக்குது, சரிங்களா? இந்த சுடிதார் வந்து நாங்கள் பிராஞ்சல் அந்த கம்பெனி நேமில் தான் நாங்கள் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஹோல்சேல் தான் நாங்கள் பண்ணுறோம். குவாலிட்டி நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாகவும் பண்ணுறோம் நாங்கள் குவாலிட்டியில். அதே மாதிரி ஹோல்சேலில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாது, அந்த ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். குவாலிட்டியை வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல, நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டி தான் நாங்கள் பண்ணுறது. தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த ரேட்டுக்கு. நீங்கள் செக் பண்ணிட்டு கூட வாங்கலாம். அதாவது ஆல்ரெடி நீங்கள் எங்கன்னா வாங்கிட்டு இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு எங்கள் ரேட்டு அவங்க கொடுத்துருந்தால் நீங்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாகவே கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த பொருளை கொடுக்குறோம். ஆல்ரெடி குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம், வாங்கிட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் ஆர்டர் பேஸ் பண்ணி கேட்குறாங்க, குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிராஞ்சல், அது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட பேர் தான். அவங்க அந்த பிராண்டில் வந்து நல்லா தான் இருக்கும், சரிங்களா? அது இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் இல்லாத ரன்னிங்கில் இருக்குது. இதை நாங்கள் ஹோல்சேலில் தான் நாங்கள் கொடுக்குறோம், மொத்த விலைக்கு மட்டும்தான். தயவுசெய்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணுன்ட்டு யாரும் கேட்காதீங்க. இமெயிலில் வந்து அதான் கேட்குறாங்க. நாங்கள் ஒரு பொருள் போட அது ரீட்டைல் கஸ்டமர் கேட்குறீங்க, தயவுசெய்து அவங்கெல்லாம் கேட்காதீங்க. அந்த மாதிரி இது சிறு வியாபாரிகளுக்கு மட்டும்தான், கிட்டத்தட்ட சின்ன லெவலில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த மொத்த வியாபாரம். இவ்வளோ பீஸ் இருக்கிறது நான் எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, இவ்வளோ பீஸாக எடுக்கணும்ன்ட்டு, சரிங்களா? ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்க்கு தயவுசெய்து யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணுறதும் சரி, இமெயில் ஐடியிலையும் தொடர்பு கொள்ளாதீங்க. நாங்கள் குரூப்பில் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கோம், நாமல்வம் குரூப்பில் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கோம். தனிப்பட்ட முறையிலும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நேரடியாக வர வாடிக்கையாளருக்கு நாங்கள் நேரடியாக கொடுத்துறோம். நல்ல பிராண்டு, இந்த பிராண்டு வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே கிடையாது. துணி அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அது விலையை வந்து எங்கள் விலையை யாரும் அடிச்சுக்க முடியாது. அந்த விலையில் தான் நாங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டு வரோம். இந்த பொருளும் இல்லை, நாங்கள் பண்ணுற பொருள் எல்லாமே எங்கள் விலைக்கு யாராலும் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, அவங்க ஆல்ரெடி கடை வாடகை, யூடியூப்போட செலவு, அதாவது அந்த யூடியூப் விளம்பரங்கிற செலவு, கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த சம்பளம், கரண்ட் பில்லு, அது இதுன்னெல்லாம் இருக்குங்களே, அதெல்லாம் வச்சு தான் அவங்க அந்த விலையை நிர்ணயிக்கிறாங்க. பட் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. ஹோல்சேலாக இறக்குறோம், அங்கேயே பிரிக்கிறோம், அப்படியே அனுப்பிச்சிடுறோம். எங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து விற்கிற அந்த செலவு கூட கிடையாதுங்க. நேரடியாகவே வந்தது அப்படியே பிரித்து ஆர்டர் இருந்தால் அப்படி அப்படியே அனுப்பிச்சிருவோம் நாங்கள். எங்களுக்கு அந்த செலவு கம்மி தான், அதனால தான் நாங்கள் அந்த ரேட்டு கொடுக்குறோம். ஹோல்சேல் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பீஸுக்கு ஒரு 10 ரூபா அந்த அந்த லெவலுக்கு வந்தால் போதுன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லா பிஸ்னஸ் பண்ணுறோம். இந்த இது மட்டும் இல்லை, எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டு வரோம். மக்களிலே நம்ம நல்ல ஆதரவு இருக்குது, நம்ம குரூப்லேயே ஆதரவு இருக்குது, எங்கள் கஸ்டமரும் நல்லா ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். தயவுசெய்து சிறு வியாபாரிகள் யார் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பொருள் எங்கள் குரூப்பில் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு மூலையிலேருந்து ஒரு மெசேஜாக கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதை நீங்கள் பயன்பெறலாம். குரூப்போட லிங்க் இன்றைக்கும் தரனாங்க. இதுக்கு மேலே வர வீடியோங்கள் எல்லாருமே எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து அந்த குரூப்போட லிங்க்கை நாங்கள் கொடுத்துருவோம் கட்டாயமாக. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம், சரிங்களா? நாம் வாழ்வோம் குரூப் நேம் வந்து, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதில் கேட்கலாம், உங்களுக்கு தேவையான பொருளையும் அங்கே டீட்டெயிலாக கேட்கலாம். வாய்ப்பு கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட்டு கொடுங்க. நாங்கள் இது ஒரு படியாக தான் நாங்கள் ஏறிட்டு வரோம், சரிங்களா? ஒரு யூடியூபர்ஸ் வச்சு நாங்கள் விளம்பரம் பண்ணிடலாம். ஒரே நாளைக்கு விளம்பரம் கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 பேர் நாங்கள் ரீச் பண்ணிவிடுவோம் ஒரு விளம்பரத்தில். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 5,000-10,000 நாங்கள் அதுக்கு விலையாக குறைச்சி கொடுத்துடலாமே பொருள் மேலே. அந்த ஒரு திட்டம் தான் எங்களுக்கு. மற்றபடிக்கு உங்களை பேசி ஏமாற்றணுன்ற அந்த இதெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. நேர்மையாக பண்ணிட்டு போகலாம், நம்மளால் முடிஞ்சது பண்ணிட்டு போகலாம். அந்த ஏமாத்துற வேலையெல்லாம் யார் என்ன பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு அது வேணாம், சரிங்களா? வாய்ப்பு கொடுங்க, பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. நீங்கள் தான் அது புரிஞ்சுக்கணும். ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணிட்டு கூட வாங்குங்க. 10 ரூபா எங்கே கம்மியாக கிடைக்குதோ அந்த பொருளை தேடி வாங்குங்க. எங்ககிட்டே வாங்கணும்னு நாங்கள் இன்னும் அந்த மாதிரிலாம் நாங்கள் டிமாண்ட் பண்ணல. 10 ரூபா தரமான பொருள் யார் 10 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்களோ அங்கே வாங்குங்க. நீங்களும் விற்க முடியும், அது உங்களுக்கு அது நல்ல ஒரு வருமானமாகவும் இருக்கும். ஆனால் அதிகமான பொருள் ரேட்டை கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு அந்த பொருளை விற்க முடியலனா அது உங்களுக்கு கஷ்டம் தானே. நிறைய தப்பு நடக்குது, அதை பற்றி நம்ம பேச வரல இப்போது.
தப்பு நம்ம சுட்டி காட்டிகிட்டே இருக்கலாம். காலமெல்லாம் நம்ம சுட்டி காட்டிகிட்டே இருந்தால் அது நம்ம அது ஒரு சில பேருக்கு அது ஒரு இதாகவே ஆகிடும். தவறு நடக்குது, அது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எங்கே ரேட் பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எங்கள் பொருள் மேலே நம்பிக்கை இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. நாங்கள் பெஸ்ட்டாக தான் பண்ணுறோம். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்கு கீழே கொடுக்குறோம். சேனலை வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் கூட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.